ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அவசரமான உளுந்து பொடி வந்து செய்ய போகிறோம். நிறைய பொருள்லாம் இதுக்கு போட வேண்டியதில்ல, கருவேப்பிலை இது மாதிரிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டே பொடி செய்யலாம். இந்த பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோங்கிறது பார்க்கலாம். நான் ஒரு 200 உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பொடி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நம்ம எண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு சும்மா என்னால் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா உளுந்து தான் நிறையா போடணும், கடலைப்பருப்பு குறைச்சி. இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி போட்டுக்கோங்க, 2 கட்டி பெருங்காயம், இவ்வளவுக்கு பூண்டுப்பல், இவ்வளோ தான். கருவேப்பிலையெல்லாம் நீங்கள் போட வேண்டியது கிடையாது. வேறு எந்த பொருளும் எள்ளு இதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை. இருக்கிற பொருளை வச்சு நம்ம பொடி நுணுக்கலாம். இது நல்லா டேஸ்ட் இருக்கும். உளுந்து நிறையா சேர்க்கறதுனால பொடியும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இப்போ உளுந்து பொடி நுணுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 கட்டி பெருங்காயத்தை இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்குவோம். இதுக்கு எண்ணெய் ஜாஸ்தி தேவைப்படாது. இந்த எண்ணெயிலேயே நம்ம மீதியெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பெருங்காய கட்டி வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொறிஞ்சிருக்கணும். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம கைப்பிடி ஒன்று வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். அந்த எண்ணெயிலேயே இதையும் பொறிச்சுக்குவோம். இதுக்கு எண்ணெயெலாம் நீங்கள் ஊற்ற வேண்டியதில்லை, இருக்கிற எண்ணெயிலே பொறிச்சுக்கோங்க. இது செவந்தாப்பில் வரணும். இந்த அளவுக்கு வந்து செவந்திருந்தால் தான் நல்லா வாசமாக இருக்கும் பொடி. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தை போட்டுக்கலாம். அதையும் இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். நம்ம எண்ணெய் ஊற்றியெல்லாம் பொறிக்கக்கூடாது. எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து வறுத்தோம்னா பொடி நல்லா இருக்காது, ஒரு மாதிரி திப்பி திப்பியாயிரும், சீக்கிரம் வீணாகவும் போயிடும். எண்ணெய் இல்லாமல் தான் நம்ம பொறிச்சு எடுக்கணும். நல்லா செவந்து வரணும், உளுந்தோட வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது வந்து முக்கால் இது வறுபட ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரமே நீங்கள் வந்து மிளகாயும் போட்டுக்கோங்க. இது நம்ம வந்து அவசரமாக உடனே எடுக்கிற பொடிங்கிறதுனால நம்ம இப்படி செஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம 1 ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கிற மல்லியும் போட்டுக்குவோம். போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூடுலேயே கரெக்டாக இருக்கும். அந்த சூட்லேயே வந்து பூண்டு பல்லை எடுத்து போட்டு வச்சிட்டோம்னா எல்லாம் ஒன்றா கல் உப்பு போட்டு நுணுக்க வேண்டியதை. இப்போ இதிலேயே நான் கல் உப்பையும் போட போகிறேன். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, பெருங்காயம் எல்லாமே இந்த சூட்டில் எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம கல் உப்பையுமே இதிலேயே போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அதுக்கு மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு நிறையா போட்டுட்டிங்கன்னா அப்புறமேட்டு உப்பு ஜாஸ்தியாக போயிடும். பார்த்து அளவாக போட்டுக்கோங்க, உங்களோட பொடிக்கு தகுந்தாப்பில் நல்லா ஆறுக்கும். இப்போ இதிலேயே வந்து பூண்டையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த பூண்டையும் வந்து இவ்வளோத்தையும் இதிலே போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா இதில் கருவேப்பிலை இருந்தால் கூட அள்ளி லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. நிறையா எள்ளு இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அவசரமாக இப்போ பொடி நுணுக்கி எடுத்துகிட்டு போகணும் ஊருக்குங்கிறதுக்காக நான் செய்கிறேன். ஆனால் இந்த பொடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உளுந்து நிறையா போட்டு செய்கிறதுனால. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம லைட்டாக குறகுறப்பாக இடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்து பொடி வந்து நுணுக்கிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் பொடி வந்து உங்களுக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் எண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம பூண்டு போட்டிருந்தோம், ஆனால் பூண்டோட தோலே தெரியல பாருங்கள். இதோடய நல்லா ஆயிடுச்சு. அந்த சூட்லேயே வச்சுருந்தோம்னா பூண்டு நல்லா இதோட மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் டப்பாவில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா எத்தனை நாள்னாலும் வந்து உங்களுக்கு வீணாக போகாது. ஏன்னா எண்ணெய் வாட வராது. நம்ம வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு தான் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். இப்போ இது ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள். இது நல்லா டைட். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா எத்தனை நாளைக்குனாலும் வீணாக போகாது. இது அவசரமாக அடித்ததுனால இது ஒரு வாரம் கூட வராது எங்களுக்கு. ஏன்னா பொடினா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பொடி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பொடி வந்து எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.